கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதிலும் வார்த்தைகளை வாழ்க்கையிலே அப்பியாசிப்பதிலும் உற்சாகம் எடுப்போம். வருகை சமீபமாய் இருக்கிறது, ஒரு எழுப்புதலுக்காக எதிர்பார்த்து நிற்கிறோம். இவைகளுக்கு நேராக நீங்கள் கவனம் செலுத்துகிறவர்களாக இருப்பீர்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே கிட்ட வந்து என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நமக்கு நன்மை செய்கிறவர் என்கிறதை சொல்லி கர்த்தர் தந்த செய்தியின் மூலம் உங்களை திடப்படுத்த விரும்புகிறேன். மனம் தளர்ந்திருக்கின்ற அநேகர், அதனால நம்ம தைரியத்தோடு முன் செல்லலாம், பலனோடு முன் செல்லலாம், கலக்கம் இல்லாமல் தெளிவோடு முன் செல்லலாம். மனுஷர்கள் எல்லாம் கைவிட்டு விடுகின்ற வேளையிலே அவர் கிட்ட வருவார், கிட்ட வருவார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து சில சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 1:30, மார்க்கு 1:30. அங்கே சீமோனுடைய மாமி ஜூரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் இயேசு கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பேதுருவின் மாமி வியாதியாய் படுக்கையில் கிடந்த பொழுது இயேசு கிட்ட வந்தார். அல்லேலூயா. கிட்ட வந்தார், குணமாக்கினார். கிட்ட வந்து குணமாக்குகிற பரம வைத்தியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேகர் ஜூரத்தினாலே காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை கஷ்டம் என்று சொல்லி, மூச்சு திணறல்கள் என்று சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய கிருபையினாலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆயினும் பாதிப்பு இன்னும் முழுவதும் மாறவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த சூழ்நிலையில் நம் கிட்ட வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சரீரத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்கள் சரீரத்தை பாதிக்கிறது எந்த நோயாக இருந்தாலும், அன்பர்களே, இயேசு உங்கள் கிட்ட வருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்கள் கிட்ட வருகிறவர், உங்களை விட்டு விலகாதவர், தூரப்போகாதவர், கண்டும் காணாமலும் விலகி போகிற அனுபவம் இல்லாதவர். இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். வியாதிப்பட்டு நீ படுக்கையில் இருந்தாலும் இயேசுவின் அன்பு குறைவதில்லை. கஷ்டப்படுகிற வேளையிலே அவருடைய அன்பும் அரவணைப்பும் பெருகுமே ஒழிய குறையாது. ஆகவே அன்பான சகோதரரே, சகோதரியே, பிள்ளையே, வாலிபரே, முதியோரே, நீங்கள் யாரா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இந்த காலத்திலே காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை பிரச்சனைனாலே நாமே நம்மை தனிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். என மற்றவர்களுக்கு பரவிவிடக்கூடாது. கொரோனா வைரஸ் என்கிற ஒரு பொல்லாத கிருமியும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் கிட்ட வர முடியாத உண்மை சூழ்நிலை. நாமும் அவர்கள் கிட்ட வருவதை அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆயினும் அன்பர்களே, பயப்படாதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தனிமையின் வேதனையினால் நீங்கள் உங்கள் மனம் தளர இடம் கொடாதிருங்கள். ஏனென்றால் உங்கள் கிட்ட இயேசு நிற்கிறார். அல்லேலூயா.
அவர் கிட்ட வருகிறவர். இந்த காலத்திலே காச்சலில் கஷ்டத்தில் அவதிப்படுகிற உங்களுக்கு கிட்ட வரக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கிட்ட வருபவர், கிட்ட வருபவர். அல்லேலூயா. இனி அந்த தனிமை உணர்வு இருக்கக்கூடாது. இனி அந்த கைவிடப்பட்டேனே என்கிற நினைவு வரவே கூடாது. இயேசு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு உங்களை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு தத்துவம் செய்திருக்கிறார். அந்த இயேசு உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு காலை வேளையிலே எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், சரீரத்தில் எந்த ஒரு பாதிப்புகளோடு நீங்கள் காணப்பட்டாலும், இப்பொழுது இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இயேசு உங்கள் அருகில் உண்டு. நீங்கள் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது இதோ கூப்பிடு தூரத்தில் தான் அவர் இருக்கிறார். எங்கேயோ இருக்கிற ஒரு தெய்வம் என்று அல்ல, என்னோடு நிற்கிற தெய்வம் என்று சிந்தியுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். அல்லேலூயா. இயேசு கிட்ட போய் அவள் கரத்தை பிடித்து அவளை தூக்கி விட்டார். அந்த படுக்கையில் கிடந்த அந்த மகளை, எழும்ப முடியாத நிலையில் இருந்த அந்த பேதுருவின் மாமியை, ஜுரத்தினால் பலவீனம் அடைந்து தன்னை கொண்டு எழும்ப கூடாத சூழ்நிலையில் இருந்த அந்த அம்மாவை அவர் கரம் பிடித்து எழுப்பி விட்டார். அல்லேலூயா. இன்று படுக்கையில் ஆகி போனேனே என்று வேதனையோடு நினைத்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கும் இதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று அவர் சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று இயேசு சொல்லவில்லையா? ஆகவே அதை விசுவாசியுங்கள். என் இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த வியாதி படுக்கையிலிருந்து கைப்பிடித்து என்னை எழுப்புவார். அந்த விசுவாசமே உங்களை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. இயேசு எந்த வியாதியஸ்தனையும் சுகமாக்க வல்லவர், எழுப்பிவிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் பரம வைத்தியர். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த அம்மாவை எழுப்பி விட்டார். உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவர் பிடிச்சு எழுப்பினதான் உண்டு, அந்த காய்ச்சல் அப்படியே மாறிவிட்டது. அல்லேலூயா. டைஃபாய்டு ஜூரம், கடுமையான ஜூரம், சாதாரண காய்ச்சல் அல்ல. உடன் அற்புத சுகம், இயேசு தருகிற சுகம் அப்படிப்பட்டது தான். அல்லேலூயா. பைபிள் எழுக்க உடனே அவன் சுகமானான். அந்த சனமே அவள் சுகமானாள். அவர் வார்த்தையை சொன்ன அதே நேரத்திலே தூரத்தில் இந்த வேலைக்காரன் சுகமானான். At the very moment he uttered a word, அவர் வார்த்தையை உச்சரித்த அந்த மோமெண்ட், அந்த 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 நிமிடத்திலே சுகம். இன்றைக்கு அதை செய்ய வல்லவர். உங்களுக்கு அதை செய்ய இயேசு வல்லவர். உன்னை சுகமாக்க இயேசு சித்தமாயிருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், கூப்பிடுங்கள். உரிமை இல்லையா? இயேசுவிடத்தில் கேட்க உங்களுக்கு உரிமை இல்லையா? கூப்பிடுங்கள், இறங்குவா, கேளுங்கள், தருவா. சோர்ந்து போகாதீங்க. ஏதேதோ சிந்தனைகளால் உங்களை கலக்கி குழம்பாதீங்க. இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு தருகிற சுகத்தை பார்த்தீங்களா? டைஃபாய்டுல இருந்து சுகமாயிருக்கு. ஒரு வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும், அதான நியமம். குறைஞ்சது ஒரு வாரமா ரெஸ்ட் எடுக்கணும்ல. சரீரத்தின் உள்ளே உள்ள பாகங்கள் எல்லாம் எவ்வளவு டயர்டா இருக்கும்.
ஆனால் இயேசு சுகமாக்கின பொழுது அடுத்த நிமிஷம் அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. இயேசுவின் சுகம் அது வந்து முழுமையும் குணமாக்குகிறது, உள்ளும் புறம்பும் குணமாக்குகிறது, உடனடியாய் முழு பலன் ரெஸ்டோர் ஆகிறது, அந்த ஹெல்த் அப்படியே ஒரு செகண்ட்ல ரெஸ்டோர் ஆகிறது. அதான் மிராக்குலஸ் ஹீலிங், இயேசு கிறிஸ்துவோட அற்புத சுகமளிக்கும் வல்லமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்றைக்கு அந்த பேதுருவின் மாமியிடத்தில் கிட்ட வந்து தூக்கி எழுப்பி விட்டா, ஜுரம் நீங்கிற்று, உடனே செயல்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வாராக. இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16 அதிகாரம் 6 வசனம். எசேக்கியேல் 16:6, நான் உன் அருகே கடந்து போகும்போது, உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே, யூதாவே, உன் நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு பிள்ளை பிறந்து அதனுடைய தொப்புள் அறுக்கப்படாமல், தண்ணீரால் சுத்தமாக்கப்படாமல், துணிகளால் சுத்தப்படாமல் அப்படியே வெளியில் எரிந்து விடப்பட்ட நிலையில் நீ கிடந்தாய். எருசலேம் பட்டணமே, யூதா தேசமே, உன் நிலைமை அப்படித்தான் இருந்தது. அப்பொழுது நான் உன் அருகே கடந்து போனேன். அல்லேலூயா. எருசலேமை கைவிடப்பட்டதாக, எரிந்து விடப்பட்டதாக, சுத்திகரிக்கப்படாததாக, செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யப்படாததாக, அப்படியே நீ கிடந்து சாகு என்று விட எனக்கு மனமில்லை. உன் வேதனையின் நாளிலே, உன் இக்கட்டின் நேரத்திலே, நீ சாக கிடந்த வேளையிலே, உன் அருகிலே நான் கடந்து சென்றேன், உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அல்லேலூயா. பாருங்கள், அருகில் வந்து பிழைக்க வைத்தார். அல்லேலூயா. கிட்ட வந்து குணமாக்கினார், கிட்ட வந்து அல்லது அருகில் வந்து பிழைக்க வைத்தார். அல்லேலூயா. பிழைக்க வழி இல்லாமல் கிடந்த நமக்கு தேவன் செய்த நன்மையை ஒன்று திரும்பி பாருங்கள். ஒரு காலத்திலே வாழ வழி இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லை, உடுக்க வஸ்திரம் இல்லை, பரிதாபகரமான நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, தூக்கி எறியப்பட்ட நிலைமை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையாக, எவ்வளவு அருமையாக நம்மை பிழைக்க வைத்தார். அல்லேலூயா. நன்றியுடன் நினைவு கூறுவீர்களாக. இன்றைக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே முறுமுறுப்பு உடனே வருகிறது. எப்படி இந்த முறுமுறுப்பு வரலாம்? கர்த்தர் சில காலங்களுக்கு முன்பு ஒன்றுமில்லாதிருந்த நிலையில் உங்களை காப்பாற்றின, உங்களை பிழைப்பூட்டின அந்த காரியத்தை நீங்கள் நினைத்து பார்த்தால் நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களா இருப்பீர்களா, முறுமுறுக்கிறவர்களா இருப்பீர்களா? நீங்கள் துதிக்கிறவர்களா இருப்பீர்களா, முறுமுறுக்கிறவர்களா இருப்பீர்களா? யோசித்து பாருங்க. ஒரு முறுமுறுப்பும் நமக்கு வர கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் அருகே வந்து பிழைத்திரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல், வாழ வழி இல்லாமல், இனி இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாது என்ற நிலையிலே, நட்ட விருட்சங்கள் எல்லாம் விழுந்து போயிற்று, இனி நான் திரும்ப முதலீடு செய்து பயிர் வைக்க முடியாது என்கிறதான நிலையிலே
எனக்கு எல்லாமே ஏமாற்றமாகி விட்டது, கடன் வட்டி கடன் பெருகி விட்டது, இனி வாழ வழி இல்லை என்று சொல்லக்கூடியதான நிலையிலே என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய தகப்பன் போய்விட்டார், தாய் போய்விட்டார்கள், என்னை வாழ வைத்து எனக்கு சப்போர்ட் பண்ணின இன்னார் போய்விட்டார்கள் உலகத்தை விட்டு மரணத்தின் வழியாக. இப்ப நான் என்ன செய்வேன்? அனாதையாக்கப்பட்டு விட்டேனே, கைவிடப்பட்டு விட்டேனே என்று சொல்லுகிற நிலைகளிலே எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறீங்க? உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன் கிட்ட வருகிறேன், உன் அருகில் கடந்து சொல்லுகிறேன், பிழைத்திரு என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பிழைக்க வைக்க உன் அருகில் வருகிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போனீர்களோ, தளர்ந்து போனீர்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை பிழைக்க வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் நேற்று இரவு திரும்பி பார்த்தேன். இன்றைய தினம் June 6 என்னுடைய தாயார் இதே போன்ற ஒரு நமக்கு நடக்கும் என்று அப்படியே ஏங்கி நின்ற ஒரு நிலை, தொடர்ந்து சில ஆண்டுகள் கடந்து வந்த பாதைகள், அந்த தனிமையின் வேதனைகள், கைவிடப்பட்ட சிந்தனை, வாழ்க்கையே வெறுத்த, உலகமே வெறுத்த சூழ்நிலை, எரிச்சலோடு கூட தகாத காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு வாழ்க்கையும் சீரழித்த நிலைமை, அப்படிப்பட்ட தூர எறியப்பட்ட நிலையிலிருந்து கிட்ட வருகிறவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை, பேச்சு பழக்கம், செயல்பாடுகள், கர்த்தர் அப்பொழுது அருகே கடந்து வந்தார். அல்லேலூயா. நான் அவரை விட்டு விலகி ஓடினேன். வாழ்க்கையிலே பல கஷ்டங்களுக்குள் ஆகி நானே போய் முள்களுக்குள்ளே சிக்கி கிடந்தவனாய் இருந்தேன். அவர் கைவிடவில்லை. நீ தானே போன அனுபவி என்று சொல்லி விட்டுவிடவில்லை. இயேசு என் அருகே வந்தார், பிழைத்திரு என்று சொன்னார், இன்று வரை பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் நமது வாழ்க்கை. அவர் நம் கிட்ட வந்தால் போதும், அவர் நம்மை பார்த்து பிழைத்திரு என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாம் வாழ்வோம், நாம் பிழைப்போம். அல்லேலூயா. கைவிட மாட்டார், உன்னை விட்டுவிட மாட்டார். பொருளாதாரம் என்ன? இயேசு வாழ வைப்பார். பொருளாதாரம் வாழ வைக்கும் என்று நினைக்க வேண்டாம். இயேசு வாழ வைத்தால் பொருளாதாரம் தானாக வரும். இயேசு வாழ வைக்கும் பொழுது வரவேண்டியவை தானாக வரும். ஏன் பயப்படுகிறீர்கள்? ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாம இருந்த பொழுது எப்படி வாழ்ந்தீர்கள்? அங்கிருந்து இயேசு இவ்வளவு தூரம் கட்டி எழுப்பி கொண்டு வந்திருக்கிறாரு, அதை திரும்பவும் நினைத்து பலனடையுங்கள். அல்லேலூயா. இயேசு நல்லவர், உன்னை வாழ வைக்கிற தெய்வம் அவர், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். என்ன வேதனையில் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நிலையானாலும் இயேசு அருகே வருகிறவர். அந்த எசேக்கியேல் 16:1-6 வரை சொல்லும் பொழுது அந்த நிலைமையை ரொம்ப ஒரு கைவிடப்பட்டதும் ஒரு அருவறுப்பான ஒரு சங்கடமான நிலையிலே அந்த குழந்தை கிடக்கிறது. ஆனா இயேசு தேவன் கிட்ட வந்தார், அருகில் வந்தார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு. அல்லேலூயா. யாரும் விலகி போகக்கூடிய ஒரு காலம், ஒரு கட்டம். ஆனால் அந்த இடத்திலே தேவன் அருகில் வருவார், அருகில் வருவார். இந்த வார்த்தைகள் கர்த்தர் தர தர உங்கள் உள்ளத்துக்குள் அதை எடுத்துக்கொள்ளுவீர்களாக. அது உண்மை. கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. அடுக்கடுக்கா எனக்கு வேதனை, அது போச்சு, இது போச்சு, இனியாவது இப்படி போகும்னு நினைச்சேன், அதுக்கடுத்ததும் எனக்கு அடி விழுகிறதே, நஷ்டம் வருகிறதே, நெருக்கம் தாங்க முடியவில்லையே, தொடர் இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கங்கள் தாங்க முடியலையே. மகனே, மகளே, இயேசு உன்னோடு இருக்கிறார், இயேசுவின் அருகில் வருகிறார்.
அவரை நோக்கிப்பா. இந்த சூழ்நிலைகளிலே முங்கி கிடக்க கூடாது. உங்கள் தலைகளை உயர்த்தி இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். மனுஷன் கைவிடலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், எது எப்படி போனாலும் இயேசுவின் அருகில் வருகிறார். ஹல்லேலூயா! இயேசுவின் அருகில் வருகிறார். இன்று காலையிலிருந்து உன் வாழ்விலே ஒரு மாற்றம். பழைய கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது, பழைய வேதனைகள் மாறப்போகிறது. எப்பொழுது? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது. இயேசு உங்கள் அருகில் வருவதை நீங்கள் காணும்படி உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது அதை செய்யுங்க. அதுக்கு ரொம்ப நேரம் ஒண்ணும் வேண்டாம். நான் செய்தியை கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. இயேசு உங்களை கைவிட மாட்டா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த ஊழியத்தை நீ நடத்த முடியுமா? புருஷன் போயிட்டாரு, இனி நானும் பிள்ளைகளும் என்ன செய்வோம் என்று வேதனையோடு இருக்கிற விதவையாக்கப்பட்ட ஊழியக்கார சகோதரியே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டார். பயப்படாதே, அழைத்தவருக்கு தெரியும். உன் கணவன் உன்னோடு உன்னிடத்தில் இருந்து பிரிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார். இந்த கைவிடப்பட்ட வேதனையில் துவண்டு கிடக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிழைத்திரு, வாழ்ந்திரு. ஹல்லேலூயா! கர்த்தர் கிரியை செய்வார், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். அது ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் மேல் கர்த்தர் தம்முடைய மகிமையை வைப்பார். கர்த்தர் பொய்யுரையாத தெய்வம். He is the faithful God. உண்மையுள்ள தேவன், கைவிடவே மாட்டார். கலங்காதே, திகையாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா! உன்னை அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். உனக்காகத்தான் சொல்லுகிறார், உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். வேற என்ன வேணும் மகளே? வேற என்ன வேணும் சகோதரியே? இயேசுவின் வலதுகரத்தை பிடித்துக் கொண்டு உன் நாயகராக, உன் நேசராக நிற்கும் பொழுது பயப்பட தேவையில்லை. நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்கள், கர்த்தருடைய ராஜ்யம் உங்களால் பிரயோஜனம் அடையும். இது முடிவு அல்ல, இது முற்றுப்புள்ளி அல்ல. பயப்படாதே. உங்கள் ஸ்தாபனம் கூட கணவன் இறந்ததுனால உங்களுக்கு ஊழியமே கொடுக்காம இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற பங்கு உனக்கு உண்டு. கர்த்தரை நோக்கிப்பார், அப்பொழுது பிழைப்பாய். ஹல்லேலூயா! எந்த நிலையில் நாம் இருந்தாலும், நம்முடைய பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையிலே, கைவிடப்படத்தக்க நிலைமையிலே நாம் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் பொழுதும், அருவறுப்புகளின் நடுவில் கிடக்கும் பொழுதும் இயேசு நம் அருகில் வருகிறார், பிழைத்திரு என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமாய், பூமிக்குரிய பிரகாரமாய், பொருளாதார ரீதியிலே, சமூக அந்தஸ்திலே, குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளே எந்த நிலையில் கைவிடப்பட்டு கிடந்தாலும் சரி, இந்த இயேசுவனை கைவிட மாட்டார். உறுதியாய் சொல்லுகிறேன், எங்கெங்கேயோ தேடுகிறாயே, இந்த இயேசுவை மட்டும் நோக்கிப்பார், கர்த்தர் உன்னை பிழைக்க வைப்பார். அல்லேலூயா! உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் அல்லேலூயா 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 பிரைஸ் காட் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே பிரைஸ் தி லார்ட் இந்த வேளையிலே நாம் மூன்றாவது காரியத்தை தியானிக்கலாம் இதே எசேக்கியேல் 16 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள் எசேக்கியேல் 16:8 நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன் இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் நீ என்னுடையவளானாய் எருசலேமை பற்றி தான் மறுபடியும் சொல்லுகிறார் சின்ன குழந்தையா நீ இருக்கும் போது ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு கிடந்த நான் உன்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னேன் நீ பிழைச்சிட்ட அப்புறம் நீ நல்ல வளர்ந்து வாலிபத்துல நல்ல அருமையா வளர்ந்து வந்துட்ட ஆனா உன் வாலிபத்துல என்ன ஆகி போச்சு நீ நிர்வாணமும் அம்மணமும் ஆய் கிடந்தாய் வாழ்க்கை சரியில்லை நீ சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்தாய் உன் வாழ்க்கை நஷ்டப்படுத்தினாய் நான் பிழைக்க வைத்த வாழ்க்கை நான் உன்னை வாழ வைத்த அந்த அனுபவம் எல்லாம் மறந்து நீ கண்ட இடம் சுத்தி கேடுகட்ட வாழ்க்கைக்குள் போய் இன்றைக்கு வாலிபத்தின் நாளிலே வெட்கமும் அம்மணமும் நிர்வாணமுமாக நீ கிடக்கிறாய் அப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் அருகே கடந்து போன போது அல்லேலூயா கிட்ட வருகிற தெய்வம் கிட்ட வருகிற தெய்வம் பல நேசர்களால் சோரம் போய் பல நேசர்களால் கெடுக்கப்பட்டு உன் நல்ல வாழ்க்கையின் அனுபவங்களை நீ இழந்து வாலிபத்திலே பரிதாபகரமாக கிடக்கிறாய் அப்பொழுதும் தேவன் உன் அருகில் வருகிறார் அன்று சொல்றார் எருசலேமே அந்த நிலையில் இருந்த உன்னோடு நான் கைப்பிடித்து உடம்படிக்கை செய்து என்னை உன்னை என்னுடையவளாக மாற்றினேன் நீ என்னுடையவளானாய் அதாவது உன்னை நான் விவாகம் செய்து கொண்டேன் உன்னை நான் விவாகம் செய்து கொண்டேன் எருசலேமே நீ என்னுடையவள் நீ என்னுடைய மனவாட்டியாக என்னுடையவளாக நான் உன்னை ஆக்கிக் கொண்டேன் யூதாவே எருசலேமே இன்றைக்கு யாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது சிறு வயதிலிருந்து கர்த்தரை நம்பி வந்த வாழ்க்கை நன்றாக எழுந்து வந்த வாழ்க்கை இன்றைக்கு சில பாவங்களால் சீர்கட்டு கிடக்கிறது சில தகாத செயல்களால் வாழ்க்கையின் நன்மைகளையும் மேன்மைகளையும் இழந்து நிற்கிறாய் மகளே மகனே உன் அருகே இயேசு கடந்து வருகிறார் சரி அன்னைக்கு கை குழந்தை தொப்புள் அறுக்கப்படாத நிலையிலே இரத்த வெள்ளத்திலே சுத்திகரிக்கப்படாத நிலையிலே துணி சுற்றப்படாத நிலையில கிடந்துச்சு பரிதாபம் இது அப்படியா இது வேணும்னே மோசம் போய் கிடக்குது கெட்டு போய் கிடக்குது இவ்வளவு தூரம் வளர்த்தி ஆளாக்கி விட்ட பிறகும் நீ மோசமாய் கிடக்கிறாய் ஆனாலும் எருசலேமே ஆனாலும் யூதாவே உனக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அல்லேலூயா அவர் மறுபடியும் அருகே கடந்து போனார் அவர் மறுபடியும் அருகே கடந்து போனார் அல்லேலூயா இது யாரும் செய்ய மாட்டார் இது யாரும் செய்ய முடியாது ஆனால் இயேசு உனக்காய் செய்கிறார் இயேசு உனக்காய் செய்கிறார் உன் துரோகத்தை உன் பாவத்தை உன் அக்கிரமத்தை உன் தகாத செயலை இயேசு உனக்கு மன்னிக்கிறார் இயேசு மறுபடியும் உன்னை பார்க்கிறார் பிழைத்திரு என்று மட்டுமல்ல
நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி உன்னை கைபிடிக்கிறார், உன்னை தம்முடையவளாக மாற்றிக்கொள்ளுகிறார். கிட்ட வந்து வாழ வைக்கிற தெய்வம், அல்லேலூயா. வாழ்வு இழந்த உனக்கு வாழ்வு தருகிற தெய்வம். பாவத்தால், அக்கிரமத்தால், அசுத்தத்தால், விபச்சாரம், வேசித்தனத்தால், தகாத தொடர்பால், கள்ள தொடர்பால், கெட்ட நடவடிக்கைகளால் வாழ்க்கை அழித்து போட்டு நிற்கிற மகனே, மகளே, உனக்கும் இயேசு அருகே கடந்து வருகிறார். இந்த அன்பு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்க, நம்ம கூட இப்படி அன்பு பாராட்டுவோமா? சொல்ல முடியாது. மனுஷன் இயேசுவனை நேசிக்கிறார். உன் தப்பிதங்கள், உன் ரகசிய பாவங்கள், உன் அந்தரங்க நடவடிக்கைகள், நாலு சவருக்குள்ள நீ செய்த ஆகாத கிரியைகள், யாரும் காணாமல் நீ செய்த ஆகாத சம்பாஷணைகள் அனைத்தும் அவருடைய கண்களுக்கு முன்பாகத்தான் நடந்திருக்கிறது. ஒன்றுமே அவருக்கு மறைவானது கிடையாது. ஆனாலும் உன் அருகே கடந்து வந்து இன்று உன்னோடு உடன்படிக்கை செய்து உனக்கு ஒரு புது வாழ்வு தருவதற்கு இந்த இயேசு தமது அன்பு கரத்தை உனக்கு நேராய் நீட்டிக் கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவளாக வேண்டும். ஹல்லேலூயா. மகளே, மகனே, யாரா இருந்தாலும் சரி, எத்தனை வயசு இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான பாவம் செய்திருந்தாலும் சரி, இயேசு உன்னை இன்னும் நேசிக்கிறார். ஆனால் பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் மாறாது, வசனம் மாறாது. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே நித்திய ஆக்கினை அடைவதுதான் பாவத்தின் சம்பளம். ஆனால் அந்த நியாய தீர்ப்பை அவர் செய்வதற்கு முன்பாக இன்று உன்னை தேடி வந்திருக்கிறார், உன் அருகில் வந்திருக்கிறார், உன்னை கரம் பிடிக்க வந்து நிற்கிறார். இன்னும் நீ இந்த இயேசுவின் கரத்தை பற்றி கொள்ளாமல் மறுபடியும் நான் உலகத்தின் கரத்தை தான் பிடிப்பேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் கூட அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னா அப்புறம் அந்த அக்னிக் கடலையும் நீ அனுபவிக்க வேண்டியது வரும். இன்று இயேசு உன்னை தேடி வந்திருக்கிற இந்த வாய்ப்பை என் மகனே, என் மகளே, தவற விடாதே, தவற விடாதே. எத்தனை சான்ஸ் உனக்கு கொடுத்தார். How many opportunities you have just thrown them away. ஆண்டவர் கொடுத்த நல்ல நல்ல தருணங்களை நீ சும்மா தூக்கி வீசிட்ட. இன்றும் அப்படி செய்யாதே. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். வசனம் சொல்லுகிறது. அன்பு கூர்ந்து உன்னை மன்னிக்க தயவிருத்தவராக, எந்த பாவத்தையும் எந்த கொடிய துரோகத்தையும் மன்னிக்கிறவராக, மன்னித்து போன்னு சொல்லி விடுறதுக்கு இல்ல, உன்னை கைபிடிச்சு உடன்படிக்கை செய்து உன்னை தம்முடையவளாக்கி உன்னை காலமெல்லாம் வாழ வைப்பதற்காக இயேசு தேடி வந்து நிற்கிறார். சரி, ஏதோ தப்பு செஞ்சிட்ட, மன்னிச்சிட்டேன், போ இனி பாவம் செய்யாத போ, அப்படி அல்ல மகளே, மகனே. உன்னை அவர் தேடி வந்திருக்கிறது எதற்கு? காலமெல்லாம் உன்னை கரம் பிடித்து வாழ வைப்பதற்கு, அவரோடு ஞான ஸ்நானத்திலே உடன்படிக்கை செய்ய வைப்பதற்கு, அவருடைய மனவாட்டியாக நீ இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்தித்து நித்திய நித்தியம் இயேசு ராஜாவோடு வாழுவதற்கும் ஆளுகை செய்வதற்கும் இந்த துரோகம் செய்த உன்னை தேடி வந்து நிற்கிறார். சொல்லு, இப்ப என்ன செய்ய போகிறாய்? சொல்லு, இந்த இயேசுடைய கரத்தை பற்றி கொள்ள போகிறாயா, இல்ல மறுபடியும் உன் புறமுதுக காட்டி போக போகிறாயா? இயேசு உன்னை வாழ வைப்பார். எந்த துரோகம் செய்திருந்தாலும் இந்த இயேசுவினுடைய அன்புக்கு நான் இவ்வளவு தீமை செஞ்சிட்டேனே, சிறு வயதிலிருந்து சாக கிடந்த எனக்கு உயிர் தந்து தூக்கி எடுத்த தெய்வம், அம்மா அப்பா இல்லாத காலத்திலே அனாதையாய் கைவிடப்பட்ட என்னை வாழ வைத்த கர்த்தர், வேலை கிடைக்காம தெரு தெருவா அலைஞ்ச வேளையிலே
இன்றைக்கு ஒரு நல்ல வேலையில உட்கார வச்சிருக்கிறார், நல்ல ஒரு தொழிலை தந்திருக்கிறார். எதிர்காலமே சூனியமா இருந்த பொழுது என்னை தேடி வந்து வாழ வைத்த கர்த்தர், ஆனா வசதி வந்த பொழுது நான் கர்த்தருக்கு துரோகம் செய்தேன். சண்டே ஆராதனைக்கு போறதில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில்லை, வாய் திறந்து கர்த்தரை ஆராதிக்கிறதில்லை, கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறதில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறதில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிறதில்லை. வாழ்வு பெற்ற நான் கர்த்தரை மறந்து இன்றைக்கு சிந்தியுங்க. அதனால் தான் இப்ப நெருக்கம், இந்த தீமைகளால் தான் இப்ப நெருக்கம். எல்லாம் வந்தது போல இருந்தது, இன்றைக்கு நிர்வாணமா இருக்கிறது. பணம் வந்து கொண்டே இருந்தது, லோனுக்கு மேல லோன் போட்டு பயங்கரமான கற்பனை கோட்டைகள். இன்னைக்கு ஒன்னும் செய்ய முடியாம கடனாளியாக எப்ப வந்தாலும் போன் பண்ணிடுவானோ என்று பயத்தோடு திகிலோடு, வாடகை கொடுக்க முடியலையே என்ற நிலைமைகள்ல. ஏன் சகோதரா, யோசித்துப்பா, உன்னை பிழைக்க வைத்த தெய்வம் அவரை விட்டு விலகி போயிட்டல்ல. இன்றைக்கு நீ சிந்தித்து உனக்காக மறுபடியும் அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறார். இது அன்பு கரம், இது மன்னிக்கிற கரம், இது உன்னோட உடன்படிக்கை செய்யும்படி நீட்டப்பட்டிருக்கிற கரம். ஞானஸ்நானம் எடு, கர்த்தரோடு உடன்படிக்கை செய். புதிய உடன்படிக்கையின் பரிசுத்தாவி அபிஷேகமாய முத்திரை, புதிய உடன்படிக்கையின் முத்திரை பெற்றுக்கொள். கர்த்தரோடு கரம் பிடித்து எஞ்சிய வாழ்க்கை வாழுங்க, உங்களை ஆசீர்வதிப்பா. உங்க குறையெல்லாம் அவர் கண்டுகொள்ள மாட்டார், அவர் மன்னித்து விடுவார். கர்த்தர் கிருபை செய்வாராக. நான்காவதாக லூக்கா சுவிசேஷம் 10 33-35 வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஹலலூயா. சமாரியன் அந்த அந்நியனாயிருந்த குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனுக்கு உதவி செய்தான். சம்பவம் இந்த உவமை உங்களுக்கு தெரியும். இங்கே அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டிய ஆசாரியன் அவனை விட்டு விலகி போயிட்டான். அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டிய லேவியனும் அவனை விட்டு கண்டு விட்டு காணாமல் விலகி போயிட்டான். சமாரியன் என்பவன் இந்த மனிதனுக்கு அந்நியன், ஆனால் அவன் இரக்கமா வந்தான், அவன் கிட்ட வந்தான். நீ கள்ளர்கையில் அகப்பட்டு நீ காயப்பட்டு கிடக்கிறாய், ஆனால் உன்னை தூக்கிவிட வேண்டியவர்கள் தூக்கிவிடல, உனக்கு காயம் கட்ட வேண்டியவர்கள் விலகி போயிட்டாக. ஆனா யாரோ ஒருவன் சமாரியன் அவன் கிட்ட வந்தான். அதே மாதிரிதான் வாழ்க்கையில கள்ளர்களாகிய பொல்லாத மனிதர்களால் வந்த தீமைகள், இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், வஞ்சகங்கள். அடுத்தது கள்ளர் கையில் என்று சொல்லும் பொழுது பிசாசின் கையில். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னாரே இயேசு கிறிஸ்து. அங்கே திருடன் என்று அவர் சொன்னது பிசாசை. பிசாசானவன் பலருடைய வாழ்க்கையிலே பலதை திருடி பலதை அழித்து கொன்று நாசமாக்கி வைத்திருக்கிறான். அப்படித்தான் குற்றுயிராய் கிடக்கிறீர்கள். இப்பொழுது நல்ல சமாரியனாகிய இயேசு உங்கள் கிட்ட வருகிறார். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது, உங்கள் பாவத்தினால் இன்றைக்கு நிர்வாணமும் அம்மணமாய் கிடக்கிறீர்கள். இயேசு உங்களை தேடி வருகிறார். இது உங்கள் பாவத்தினால் அல்ல, ஆனால் மனிதர்களுடைய அந்த துர்க்கிரியைகளினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பிசாசின் கிரியைகளாலே உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய காரியத்தை இழந்துட்டீங்க. மந்திரவாதிகள் ஏவி விடுகிற பொல்லாத ஆவிகள் சில ஆண்டுகளாக உங்க குடும்பத்தை போட்டு அலைக்கழித்து கொண்டிருக்கிறது.
வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம பண்ணி கொண்டிருக்கிறது. தொழிலை ஒரு கட்டம் கூட வளர விடாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது. அவன் ஓயாம ரெகுலர் இன்டர்வல்ல அவன் பிசாசுகளை ஏவி விட்டு கொண்டே இருக்கிறான். அந்த பேய் பிசாசின் கிரியைகளால் பாதிக்கப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டு கிடக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரம் குற்றுயிராய் கிடக்கலாம். உங்களுடைய உறவுகளுக்குள் அடிக்கடி பிரச்சனையை உருவாக்குகிற பொல்லாத ஆவிகள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம ஆக்கி அடிக்கடி கைகலப்பு அடிதடியில கூட கொண்டு போய் விட்டு கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்கு பிரியம் இல்ல, நீங்க அதை வேணும்னு செய்கிறது இல்ல. அந்த பிசாசின் ஆவிகள் கிரியை செய்யும் பொழுது உங்களுக்கு கண்ட்ரோல் இழக்குது. எதேதோ வீட்டுக்குள்ள நடக்குது பலவித போராட்டங்கள், திடீர் திடீர் வியாதிகள். கடைசியில் பார்த்தா ஒண்ணும் இல்லை, ஆனா ரெண்டு மூணு நாள் போட்டு பாடா படுத்தது. பிசாசின் கிரியை எத்தனையோ பயங்கரங்கள். பரவாயில்ல, இப்ப ரெண்டு மூணு மாசமா நல்ல தொழில் வளருது, அல்லது கையின் பிரயாசம் நல்லா இருக்கு, விவசாயம் நல்லா இருக்கு, ஆடு மாடு நல்லா இருக்கு, கொஞ்சம் நான் இப்படி ஸ்டடி ஆயிடலாம் என்று நினைக்கும் பொழுது ஒரு நஷ்டம், ஒரு நினைச்சு பார்க்காத ஒரு நெருக்கடி, பணம் எல்லாம் போச்சு, சாபம், பிசாசின் கிரியை, துன்மார்க்கருடைய தொல்லைகள். மிரட்டி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான், மிரட்டி அடிமையாக்கி வச்சிருக்கான். இன்றைக்கு பாதிப்புக்குள் இருக்கிற, குற்றுயிராக்கப்பட்டு கிடக்கிற, காயப்பட்டு கிடக்கிற உங்களை தேடி கிட்ட வருகிற நல்ல சமாரியன் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. யோபுவை போல சோதனைகளின் மத்தியில் இருக்கிறீர்களா? நீங்க செய்யாத குற்றத்துக்காக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? நல்ல சமாரியன் உங்களை தேடி வந்திருக்கிறார். உனக்கு உதவி செய்ய வேண்டியவன் தப்பா நினைச்சு ஒதுங்கி போயிருக்கலாம். யார் யாரோ எழுப்பி விட்ட புரளிகள், புரளிகள், அதை நம்பி உன்னை காப்பாற்ற வேண்டிய ஆட்களே உன்னை கைவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு போய் இந்த விஷயத்துல உதவிச்சதா? ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும்? ஊரும் உலகம் சொல்றதை கேட்டு உன்னுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளவில்லை. யோபுவினுடைய சிநேகிதர்கள் அவனை போட்டு வாட்டி எடுத்தாக தங்களுடைய வார்த்தையினால, பெரிய நியாயவாதிகள். ஆனா அவனோ நீதிமா, அவன் நீதி அவங்களுக்கு தெரியல. அது போன்ற நிலையில் சகோதரனே, சகோதரியை நீங்க வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஆசாரியனும் அந்த லேவியனும் விலகி போனா, நீ வேதனையோடு பார்க்கிற ஒருத்தன் வாரான், எனக்கு உதவி செய்வானா? அவன் பாட்டுக்கு தூரமா போயிடு. இதோ இன்னொருவன் வாரான், இவனாவது எனக்கு உதவி செய்வானா? அவனும் இந்த பக்கமா போயிடு. இனி எனக்கு சாபுதான், இனி எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அப்படி நீ துடிச்சிட்டு இருக்கும் போதுதான் இயேசுவின் அருகே வருகிறார். அல்லேலூயா. இயேசுவின் கிட்ட வருகிறார், உன் காயங்களை கட்டுகிறார், தன் சுய வாகனத்தின் மேல் உன்னை ஏற்றி சுமந்து செல்லுகிறார், சத்திரமாகிய சபையிலே உன்னை கொண்டு சேர்க்கிறார். அந்த ஊழியக்காரன் சொல்றான், நீ இவனை நல்லா கவனிச்சுக்க, நான் திரும்ப வரும்போது உனக்கு எல்லாம் தருவேன். ஊழியக்காரனே, நீ உன் ஆத்மாவை நல்லா கவனிச்சுக்க, நான் உனக்கு கூலி தருவேன் என்று சொல்லி ஊழியக்காரனுடைய பொறுப்பிலே சபையிலே கொண்டு சேர்க்கிறார். உனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மட்டுமல்ல, ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை சுகமாக்கி எழுப்பிவிட சகலத்தையும் கர்த்தர் செய்கிறார். காயம் கட்டுகிற கர்த்தர், கிட்ட வந்து காயம் கட்டுகிற அருமையான ஆண்டவர். அல்லேலூயா. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. சேர்ந்து பாடுவோமா? காயம் கட்டினாரே, ஆமென். தோள் மேல் சுமந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே,
நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. லேலுயா லேலுயா லேலுயா. ஒரு வார்த்தை கூட சொல்லி நிறுத்துகிறேன். ஐந்தாவதாக லூக்கா சுவிசேஷம் 7:12-15 அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, நாயின் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள், விதவையாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. நாயின் ஊர், விதவையின் மகன், செத்து பாடையில வச்சு அடக்கம் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க. இயேசு குறுக்கால வருகிறார், எதிர்த்தால வருகிறார். வந்து அழாதேன்னு அவள்கிட்ட சொல்லிட்டு கிட்ட வந்து பாடையை தொட்டார். இதெல்லாம் ஆச்சரியமான சம்பவம், யாரும் செய்ய முடியாத சம்பவம் இயேசு நமக்காய் செய்கிறார். அல்லேலூயா. சரீரம் மண்ணுக்குள்ள வைக்கப்பட வேணும், அதுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சு அந்த பெட்டிக்குள்ள வச்சு எடுத்துட்டு போறார் பாடையில். அதை தொட்டு நிறுத்துறார், கிட்ட வந்து அதை தொட்டு நிறுத்துறார். அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அன்பானவர்களை, இன்றைக்கும் இயேசு இந்த வல்லமை உள்ளவராய்த்தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாய். அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பித்து ஜீவன் தருகிற கர்த்தர் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தை மரித்து போன பிறகு உயிர்ப்பித்தார்னா கொஞ்ச காலம் கூட இந்த உலகத்துல வாழும் இல்லையா? அதுதான். ஆனா இந்த ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்கும் போது அது நித்திய ஜீவன் வரை வாழும், கர்த்தரோடு வாழும். அல்லேலூயா. எபேசியர் 2:1, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அதே மாதிரி இன்று கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் அக்கிரமம் என்பவைகளால் நம்முடைய ஆத்மா, சிலருடைய ஆத்மா மரித்து கிடக்கிறது, இருண்டு கிடக்கிறது, ஜீவனற்று கிடக்கிறது, சிருஷ்டிகரோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, சிருஷ்டிகர் யார் என்று தெரியாமலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் அன்று சிலுவையில் மரித்து சம்பாதித்த ஆத்ம ரட்சிப்பாகிய மீட்பை நீங்க பெற்றுக் கொள்ளணும். இயேசுவே, நீர் ஆண்டவரும் ரட்சகரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பாவி, என் பாவத்தை நீர் மன்னியும், என் ஆத்மா செத்து கிடக்கிறது. எது நல்லது எது கெட்டதுன்னு அதுக்கு தெரிய மாட்டேங்க, எது ஜீவ வழின்னு தெரிய மாட்டேங்க, யார் உண்மையிலே ஆண்டவர் என்று தெரிய மாட்டேங்குது. என் ஆத்மாவை உயிர்ப்பீங்க என்று இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு நிச்சயம் உங்களுடைய சகல பாவங்களை மன்னித்து, நீங்க பிறந்ததிலிருந்து இதுவரை செய்த அத்தனை பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், தீமைகள், அநியாயங்கள், அசுத்தங்கள் சகலத்தையும் இயேசு மன்னிப்பார். அவர் ஒருவருக்கே அப்படி ஒரு மன்னிப்பாரளக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து 3rd நாளில் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா.
அவரே உன் பிரஜாபதி, அவரே உன் இரட்சகர், அவர் ஒருவரே, அவர் ஒருவரே சிருஷ்டிகரிடத்தில் செல்லும் வழி, பரலோக ராஜ்யமாகிய மோட்சம் செல்லும் வழி இயேசு. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த இயேசுதான் உங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு தேவை. என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு பழைய வாழ்க்கையினுடைய சகல கர்த்தருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் மன்னித்து என்னை உமது பிள்ளையாய் மாற்றிவிடும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் இருதயம் திறந்து இன்னைக்கு பேசுனீங்கன்னா நிச்சயமாய் அந்த வாலிபனை உயிர்ப்பித்த ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்க உள்ளான மனிதனை உயிர்ப்பித்து இந்த உலகத்துல வாழ வைப்பார், மேன்மையா நடத்துவார். நீங்க கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் அவருடைய மேன்மைக்குள் கொண்டு சென்று காலமெல்லாம் மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ரெண்டு மூன்று ஜென்மங்கள் ஒன்றும் கிடையாது. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புரிந்து கொண்டவர்களாய் இயேசு ஒருவரே வழி. இயேசுதான் கிட்ட வருகிறார். உடைய வியாதியிலே நீ பிழைக்க முடியாம வாழ முடியாம கிடக்கிற நேரத்தில், நீ தப்பு செய்து துரோகம் பண்ணி பாவம் செய்து கிடக்கிற வேளையிலும், பிறரால் பாதிக்கப்பட்டு பிசாசின் கிரியைகளால் அப்படி வேதனைப்பட்டு கிடக்கிற வேளையிலும், ஆத்மா மொத்தமாய் செத்த நிலையிலே பரிதாபமாய் இருக்கும் நிலையிலும், உன் கிட்ட வருகிறவர், உன் அருகில் கடந்து செல்லுகிறவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. இயேசு ஒன்றை வாருங்கள், வாழ்வு பெறுவீர்கள். உங்களை தேடி வருகிற தெய்வம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக, கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம், ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்துக்கு ஆயத்தமாக, கருத்தாக, கவனமாக, சும்மா ஏனோ தானோ என்று ஜெபிக்காதீங்க. கர்த்தர் நோக்கி பாருங்க. வியாதியோடு இருக்கிறவங்க இயேசுவே என்னை சுகமாக்கும்னு இருதயத்திலிருந்து கூப்பிடுங்க, இருதயத்திலிருந்து கூப்பிடுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். வியாதி படுக்கையிலிருந்து இயேசுவே என்னை குணமாக்கும்னு வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறக்க முடியாவிட்டா கூட இருதயத்திலிருந்து கூப்பிடுங்க. என் சரீரத்தின் உறுப்புகளை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவரே, பிழைக்க வழி இல்லாம கிடக்கிறேன், என்ன செய்வது? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்கள் அருகில் வருகிறார். ஆண்டவரே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நீங்க நல்லா வச்சிருந்தீங்க என்ன, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அப்படிப்பட்டவர்களும் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, உமை பின்பற்றி வாழ்ந்து வருகிறேன், ஆனாலும் இந்த பிசாசின் சோதனைகள், இந்த மனிதர்களுடைய தீய செயல்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்ப்பா, குற்றுயிரா கிடக்கிறேன். கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை தேடாத ஆத்துமாவா இருக்கிறது. சிருஷ்டிகரை தொடர்பு கொள்ளாத ஒரு ஆத்துமாவா இருக்கிறது. என் பாவங்களை மன்னியும். உமக்கும் எனக்கும் நடுவே நிற்கிற எல்லாவற்றையும் அகற்றி போட்டு எனக்கு நீர் வேண்டும் இயேசுவே. நான் உம்மிடத்தில் இருக்க விரும்புகிறேன், உம்மோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். என் ஆத்துமாவை உயிர்ப்பியோ, என் ஆத்துமாவை விழிப்புள்ளதாய் மாற்றோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. சொல்லுவோமா? தேடி வந்தீரே நன்றி. வலது கரத்தை உயர்த்தி, நான் இப்படிப்பட்ட வேதனையிலும் சோதனையிலும் இருந்த பொழுது என்னை தேடி வந்த தெய்வம், நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நன்றி, நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே.
வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா சொல்லுங்க நான் வேதனையோடு இருந்த இந்த நேரம் இந்த பிரசங்கத்தின் மூலம் தேவ செய்தியின் மூலம் என்னை தேடி வந்தீரே நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே இணையில்லாம் தேவன் உமக்கு தானே நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே தேவன் உமக்கு தானே நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே இடையில்ல தேவன் உமக்கு தானே ஓ நன்றி அப்பா நன்றி 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 ஸ்தோத்திரம் 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 என்னை சுகமாக்கும் தெய்வமே ஸ்தோத்திரம் என்னை பிழைப்பூட்டும் தெய்வமே சுதந்திரம் என்னை மறுபடியும் உம்மோடு வாழ வைக்கும் தெய்வமே உமக்கு சுதந்திரம் என் காயங்களை கட்டி என்னை முழுமைப்படுத்தும் தேவனே உமக்கு சுதந்திரம் என் ஆத்மாவை உயிர்ப்பித்து உம்முடைய சாயலை அணிய வைத்து உம்மோடு நித்தியம் வாழ வைக்க போகிற தெய்வமே உமக்கு சுதந்திரம் ஸ்தோத்திரம் என் கிட்ட வந்தவரே ஸ்தோத்திரம் என் அருகில் கடந்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 Glory, 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 glory. Amen. Praise the Lord. Praise the Lord. அன்பானவர்களே நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். அதற்கு முன்னதாக இந்த வாரம் பிறந்த நாள் விவாக நாள் காண்பவர்களுக்கு ஜெபிக்காமல் விட்டுவிட்டது. இந்த நேரத்திலே பிறந்த நாள் விவாக நாள் காண்பவர்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் விவாக நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா நிலையிலும் பாதுகாவலோடு கிருபையோடு ஆசீர்வாதத்தோடு நடத்தும் இந்த ஆண்டு அவர்கள் ஜெயம் கொள்ளுகிற ஆண்டாக, சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாக அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். விவாக நாள் காண்கிற தம்பதியர்களை நீ நினைத்தருளி ஆசீர்வதியும். அவருடைய குடும்ப வாழ்க்கையில் தேவ நோக்கம் நிறைவேற இந்த வருஷம் அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் சந்தோஷமாய் சமாதானமாய் முன் செல்லவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை அவர்களோடு இருக்கட்டும். ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுவீர்களாக. பிரைஸ் சொல்ல அடிப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம். இன்று தந்த தேவ செய்திக்காக ஸ்தோத்திரம். அது எனக்காக என்று நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்காக என்று நாங்கள் உமது வார்த்தையை வரவேற்று உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்கள் கிட்ட வந்தவர், அருகில் வந்தவர், ஒருபோதும் கைவிடாதவர், எந்த நிலையிலிருந்தும் எங்களை தூக்கி எடுக்கிறவர். கடந்த காலங்களில் நீர் அப்படி செய்த ஆச்சரியமான சில கிரியைகளை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனாலும் நாங்கள் அதற்கு தகுதியாய் வாழவில்லையே, அதை எங்களுக்கு மன்னித்தருளும். இன்று இந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு அவர்களை தூக்கி எடுத்து, இன்றிலிருந்து அந்த வேதனை மாறிவிட்டது, அந்த வியாதி மாறிவிட்டது, அந்த பிரச்சனை மாறிவிட்டது, அந்த சிக்கல் அகன்று விட்டது என்கிற ஒரு அற்புதம் நடப்பதாக தகப்பனே ஆசீர்வதியும் ஐயா. கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களுக்கு சுகம்தாரும். மருத்துவமனைகளிலும் அண்டவர் இன்டென்சிவ் கேர் யூனிட்டுகளிலும் கோவிட் கேர் சென்டர்களிலுமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யப்பா, பூரண சுகம் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த நாட்களிலே வேதனைகளோடு பாரத்தோடு பல காரியங்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தேசம் முழுவதும் இந்த நோய் தொற்று எண்ணிக்கை குறைகிறது. நாளையிலிருந்து தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சற்று தளர்வுகளோடு கூட ஊரடங்கை அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டவர் இறங்கும், இது அப்படியே மாறி போக உதவி செய்யும். இந்த இரண்டாம் அலையோடு இந்த கொரோனா வைரஸை நீர் முற்றிலும் முடிவு கட்டி விடும்படி கெஞ்சுகிறோம். திரும்ப மூன்றாம் நான்காம் அலைகள் வராதபடி என் இயேசு எங்களுக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா.
கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் கடந்த வாரத்தின் ஊரடங்கின் சூழ்நிலையிலே தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த மாவட்டங்களிலே இந்த வாரத்திலே அற்புதம் நடக்கட்டும். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் மாறட்டும். இந்தியாவை விட்டே இது மாறி போகட்டும். உலக நாடுகளை விட்டு மனுக்குலத்தை விட்டு இதை மாற்றித்தாரும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து பொறுப்படும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையின்படியான வல்லமையான கிரியைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு கிரியை செய்தார் என்கிற திட்டவட்டமான சாட்சி உண்டாகத்தக்கதாய் பிரத்யட்சமாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க கரத்திலே தருகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ வசனத்தில் சொன்னபடியான கிரியைகளை செய்வார். ஆமேன்.